கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த எல்லாத்தையும் ஒற்றை ஒற்றைன்னு ஆக்கிடுச்சுனா எங்க பிரச்சனை வந்ததுன்னு அவர் கேக்குறாரு. இங்க யாரும் யாருடைய வழிபாட்டு நம்பிக்கைகளையும் குறிக்கிடுறாங்களான்னு அவர் கேக்குறாரு. ஒரு சட்டம் வந்து குடியுரிமை திருத்த சட்டம்னு கொண்டு வந்தாங்க 2019ல். இஸ்லாமியர்களும் ஈழத்தமிழர்களும் இங்க இருக்கக்கூடியவர்கள் நாங்க உங்களுக்கு குடியுரிமையே தரமாட்டோம்னு சொல்றதுக்கு மேல நீங்க ஒரு பாதகத்தை வேற செய்வீங்களா சிறுபான்மையினருக்குன்றது முதல் கேள்வி. ரெண்டாவது என்னன்னா, ரொம்ப நேரமா இவங்க வந்து எங்களுடைய சித்தாந்தம் நாங்க செய்வோம் எங்களுடைய சித்தாந்தம் நாங்க செய்வோம்னாரு. 100% மகிழ்ச்சி. எங்களுடைய சித்தாந்தம் RSS அவர் ஒத்துக்கிட்டதுக்கு முதல் நன்றி. ரெண்டாவது, தனி கட்சியா BJP ஒரு அறைக்குள்ள வச்சு பிடிச்ச எல்லாத்தையும் செய்யலாம். ஒரு நாட்டை ஆளுகிற போது அவர்களுடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த முடியாது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி. இல்ல, வாக்குறுதியா தான குடுக்கறாங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, மேனிஃபெஸ்டோ அது கொடுத்து தான நீங்க வரிபடுத்தி வைத்து தான நாட்டை நடத்துறீங்க. திமுக நடத்த முடியும். 2024 தேர்தல் களம் ஏன் இந்தியா கூட்டணிக்கு சாதகம் அப்படின்னா, இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள். அந்த இந்து மக்களுக்கு எதிராக NDA கூட்டணி இருப்பதால், BJP இருப்பதால் இந்தியா கூட்டணியை நாங்க ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. என்ன பெரும்பான்மை இந்துக்களுக்குனா, 23% விலைவாசி உயர்ந்திருக்கு. பெரும்பான்மை இந்துக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய கஷ்டப்படுறாங்க. நீட் நுழைவு தேர்வால இன்னைக்கு 19 தமிழ்நாட்டில் இந்து பிள்ளைகள் செத்துருக்காங்க. அந்த நீட் நுழைவு தேர்வை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோம். எல்லாத்த விட முக்கியமானது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்காக தான் நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அப்படின்றத பிரகடனப்படுத்தி கர்நாடகால போய் இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடை ஒழிப்போம்னு அமித்ஷா பேசினாரு. தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் நேர் எதிராக இவங்களால நிப்பாட்ட முடியல. அதனால இங்க என்ன அரசியல கையில் எடுத்திருக்காங்கன்னா, எங்கள்ல ஒருத்தரா வந்து நாங்க இவரை பாத யாத்திரை அனுப்புறோம், அவரை நடைப்பயணம் அனுப்புறோம். ஒருத்தர் பாத யாத்திரை ஆரம்பிக்கிறாரு, என் மண் என் மக்கள்னு. மணிப்பூர் பற்றி எரியுது, ஒரு வாரத்துல ஹரியானா பற்றி எரியுது. அப்ப இந்தியால வந்து என் மண் என் மக்கள் அப்படின்னு சொன்னா, எந்த மண்ணை எந்த மக்களை இவர்கள் பாதுகாக்க போகிறார்கள்? எல்லா மக்களையும் தமிழ்நாட்டு பாஜகவுடைய தலைவர், தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் அமித்ஷா வந்தாரு. அமித்ஷா தமிழ்நாட்டுக்காரா? அமித்ஷா வந்து எங்களுடைய தேசிய தலைவர். அப்ப அவர் மணிப்பூர் தேசிய தலைவர் தான். இடைவேளைக்கு பிறகு உங்ககிட்ட தான் வரப்போறேன். எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம மேல ஒரு கேள்வி எழுப்பிட்டு போனீங்கன்னா சரியாயிருக்கும்.